இன்னைக்கு பரிபூர்ணமான அம்மாவோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு பகவதி அம்மா பேச்சை மலையாள பேச்சோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு சர்வேஸ்வரர் பற்றி எடுத்து சொல்ல போகிறேன். சர்வேஸ்வரர்னா இந்த ஐயா சர்வேஸ்வரர் வந்து சிவபிரமண அவதாரம். இந்த தச அவதாரத்தில் இருக்கும்போது நாலு அவதாரம் அப்படி இதுனா மத்ஸ்ய குரும வரக நரசிம்ம அவதாரம் இருக்கும்போது சரியான கோபத்தில் இருந்தாராம் நரசிம்மன். அப்போ வந்து அவர் வந்து இரின் கிரிப்ஸோட மக பிரதாக்கு வாக்கு சொன்ன மாதிரி தூண்லையும் துரும்புலையும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இரின் கிரிப்ஸை வந்து குடலில் பிடிக்கும்போது சரியான ஆங்காரத்தில் இருந்தாராம். அந்த ஆங்காரத்தில் இருக்கும்போது தான் எல்லாம் போய் அடங்குனாங்களாம். ஆங்காரத்தை ஆத்திரத்தை முடியல. அப்போ தான் சிவன் வந்து கேட்கும்போது சிவன் எடுத்தார் சர்வேஸ்வரர். இந்த சர்வேஸ்வரர் என்னென்னா மூணு வடிவம் இருக்குது. ஒன்று மிருகம், ஒன்று மனித உடம்பு, இன்னொன்று வந்து குருவியோடது கருட மாதிரி அவரோட இது இருக்குது பாருங்கள். மூஞ்சி வந்து முகம் வந்து யாழி யாழி தான் இந்த விநாயகரோட வேத பூதங்கள்லாம். அதே மாதிரி இந்த மிருக உடம்பு வந்து புளி மாதிரி ரெண்டு காலை வந்து இதில் வச்சுருப்பார். அதே மாதிரி சர்வேஸ்வரன் சொல்லோம்னா பில்லி சூனிய பேய் பிசாஸ் பஞ்சம் கட்டு இது எல்லாத்துக்கும் அவர் தான். அது மாதிரி அவரை வணங்க அதிர்ஷ்டத்துக்கும் செல்வத்துக்கும் அதிபதி. இந்த மலேசியாலையும் சரி ஒரே ஒரு கோயில் இங்கே ரந்தாவ் ப்ராடக்ஷன் ரோட்டில் இருக்குது. ஸோ பரிபூர்ண அவரோட ஆசீர்வாதம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி நாளைக்கு. இன்றைக்கி ஓம் சூலவேசாய் வித்மஹே, பக்ஷி ராஜாய் வித்மஹே, தன்னு சர்வேஸ்வர பிரஜோதியார் அவரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லோத்துக்கும். இந்த கடியன் இங்கே தவம் பண்ணிகிட்ருக்கேன். தவம் பண்ணி முடிய போது அவரோட ஆசீர்வாதம் எல்லோத்துக்கும் இருக்குது.